ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா டைம் மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக டைம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு மாடியூல் இருக்குது பைத்தனில். ஸோ அது வந்து டைம் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஸோ ரீட்ரைவ் வந்து எப்படி டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு லோக்கல் டைம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா டைம் லோக்கல் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் டெசிமல் பாயிண்ட்ஸில். டைம் டாட் டைம் அது வந்து நமக்கு டெசிமல் பாயிண்ட்டில் வரும். அதை கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா லோக்கல் டைம் வச்சு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டைம்ங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுறது 12 இந்த மாதிரி ஒரு வேல்யூ, அதுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்போக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து இதில் டிக்குங்கிறது நமக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்ஸில் வரும். அதே மாதிரி இந்த லோக்கல் டைம் ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து 9 அட்ரிபியூட்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இங்கே பார்த்தோம்னா இயர் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து அந்த கரண்ட் மந்த் டே என்ன, ஹார் என்ன, மினிட்ஸ் என்ன, செகண்ட்ஸ் என்ன, வீக்கில் எத்தனாவது டே இது, இயரில் எத்தனாவது டே இது, அதுக்கப்புறம் வந்து இஎஸ்டிஎஸ்டின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ -1, 0, 1 அதுக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் வந்து 9 அட்ரிபியூட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவில். ஸோ இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் ரொம்ப கிளியராக புரியும். ஸோ டைம் எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏஎஸ்சி டைம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா டைம் வந்து ஃபார்மேட் பண்ணலாம். அது வந்து டேவாவோ மந்த்தாவோ டேட்டாவோ டைமாவோ இயராவோ நமக்கு வேணுங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்மேட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா டைம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டில் வந்து எப்போக்காக ரிட்டர்ன் பண்ணும், எப்போக்கு இந்த சென்ஸ் டெசிமல் பாயிண்ட்ஸில் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லோக்கல் டைமோ இல்லை மற்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏசி டைம்ங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா டப்புல வந்து இன்புட் வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா 24 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்ட்ரிங்காக வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸ்லீப் நமக்கு தெரிஞ்சது தான், டைம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கடுத்து எஸ்டிஆர்பி டைம்ங்கிறது வந்து என்னன்னா அந்த 9 அட்ரிபியூட்டாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம், ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணணும் நமக்கு. அதுக்கடுத்து ஜி டைம் செகண்ட்ஸ் இது வந்து கொடுத்தோம்னா அந்த 9 அட்ரிபியூட்டை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறத ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இன்புட் எடுத்துக்கும். எம்கே டைம்ங்கிறது வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கடுத்து எஸ்டிஆர்எஃப்டிஐஎம் அந்த டைம் வந்து அந்த மெத்தட் எதுக்காகனா இது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணணும்னா டைம் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு நம்ம கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம பண்ணுறோம். ஸோ லோக்கல் டைம் நம்ம இங்கே என்னாகும், இங்கே டெசிமல் பாயிண்ட்டில் வந்து வேல்யூ கொடுக்கும், அப்போன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுறோம் லோக்கல் டைம் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அதை ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதை ஃபார்மேட் பண்ணுறோம் ஏசி டைமுக்கு, அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் வி ஹவ் ஜிஎம் டைம், இது வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த இடத்துல டப்புலாக கொடுத்துட்டு அந்த டப்பில் என்ன பண்ணுறோம் ஃபார்மேட் பண்ணிவிட்டு மேக்காக ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட செகண்ட்ஸில் வந்து நமக்கு கொடுப்போம். ஸோ அதே செகண்ட்ஸில் கொடுக்காமல் நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணணும்னா வந்து எஸ்டிஆர்எஃப் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரன் பண்ணணும் நமக்கு கிளியராக புரியும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க கரண்ட் டைம் இஸ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் நான் 7, 9 ஃபார்மேட் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து ப்ரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் வி ஹாவ் இந்த இடத்துல என்ன இருக்குது நமக்கு ஃபார்மேட் பண்ணிப்போம்ல ஏசி டைமில், அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட் ஆகிட்டு ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த தென் ஜிஎம் டைமில் நமக்கு ஸ்ட்ரக்சராக ப்ரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து எம்கே டைமில் நமக்கு என்ன ஆகும் செகண்ட்ஸ் வந்து டெசிமல் பாயிண்ட்டில் இருக்கும். ஸோ இது அப்போக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டோம் இந்த ஃபார்மேட்டில் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். பர்சன்டேஜ் பினா நமக்கு வந்து மந்த்து, பர்சன்டேஜ் டினா நமக்கு வந்து டே, இயர், ஹார், மினிட்ஸு, செகண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ப்ரிண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், யாருக்கு சமமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹவ் எனி டவுட் இல்லை ஏதாவது நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசுகிறேன். தேங்க்யூ.